ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கம்பாரிசன் வீடியோவில் பார்க்க போகிறது விஜயகாந்த் மற்றும் அண்ணாமலை கம்பாரிசன். இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. புனை பெயர் பொறுத்த வரைக்கும் கேப்டன் அப்படின்னு எல்லோரும் அழைக்கிறாங்க. ஐபிஎஸ் மற்றும் எழுச்சிநாயகன் அப்படின்னு அண்ணாமலை அழைக்கிறாங்க. தொழில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியல்வாதி மற்றும் நடிகராக இருக்காருங்க. இவர் அரசியல்வாதி மற்றும் முன்னாள் ஐபிஎஸ்ஸாக இருக்கார். நண்பர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நெருங்கிய நண்பராக எப்பவும் இருக்கார். இவருக்கு ராகவன் நண்பராக இருக்காருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் எப்போ எங்கே பிறந்திருக்காங்கன்றதை பார்ப்போம் வாங்க. பிறந்த தேதி பொறுத்த வரைக்கும் கேப்டன் 25 ஆகஸ்ட் 1952 4 ஜூன் 1984 பிறந்திருக்காரு. மதுரை மாவட்டத்தில் இவர் கரூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்திருக்காரு. வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69, இவருக்கு கிட்டத்தட்ட 37. மனைவி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேமலதா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. இவங்களுக்கு அகிலா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டு அரசியல் தலைவர்களுடைய அரசியல் தகவல் பார்ப்போம் வாங்க. விஜயகாந்த் அவர்கள் 2004 அரசியலுக்கு முழு நேரமாக வந்திருக்காரு. இவர் 2020 அரசியலுக்கு வந்திருக்காரு. எம்எல்ஏவாக 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அண்ணாமலை 1 முறை கூட வெற்றி பெறாமல் இருக்காரு. முதலமைச்சராகும் வாய்ப்பு பார்த்திங்கன்னா கைவந்தும் விஜயகாந்த் அவர்களால் முடியாமல் போயிருக்கு. எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு. திருமங்கலம் அப்படின்ற சொந்த ஊர்லேருந்து வந்திருக்காருங்க நம்ம விஜயகாந்த். கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு நம்ம அண்ணாமலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்ப தகவல், அதாவது அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்டாள் அழகேஸ்வரி அப்படின்றது அம்மா பெயராக இருக்குது விஜயகாந்தோடையது. பரமேஸ்வரி அப்படின்றது அம்மா பெயராக இருக்குது. அப்பா பெயர் பொறுத்த வரைக்கும் அழகர் சாமி, இவரோட அப்பா பெயர் குப்புச்சாமி. உடன் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரும் கிடையாது தான், இவருக்கும் யாரும் கிடையாது. இதுவே குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜயகாந்த் அவர்களுக்கு 2 அழகான குழந்தைகள் இருக்குங்க. இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு. விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் படிச்சிருக்காருங்க. இவர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் படிச்சிருக்காரு. கல்லூரியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் எங்கேயும் போனது கிடையாது. பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூரில் படித்து வளர்ந்துருக்காரு. கல்வி தகுதியாக பல்வி படிப்பு மட்டுமே வச்சுருக்காருங்க. இவர் பிஇ எம்பிஏ வர படிச்சிருக்காராம். பதவி அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்கட்சி தலைவராகவும் கட்சியோட தலைவராகவும் இருக்கார். இவர் கட்சியோட தலைவராக இருக்கார் அண்ணாமலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் நிறைய பேட்டிகளில் அவங்க குறிப்பிட்டு சொன்ன பதில்கள். ஆமாங்க, விஜயகாந்த் அவர்கள்ட்ட நிறைய டைம் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு எம்ஜிஆருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. சோனு சூட் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம அண்ணாமலை. இதுவே பிடித்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் மதுரையும் இவருக்கு குஜராத்தும் ரொம்ப பிடிச்சிருக்கான். பிடித்த நிறமாக சொல்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு. காவி ரொம்ப பிடிச்சிருக்கான். பிடித்த உணவு பொறுத்த வரைக்கும் அசைவம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாருங்க. இவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மட்டன் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாரு. கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் சேத்தன அசர்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹாபிஸ் பார்த்துருவோம், அதாவது பொழுதுபோக்காக படங்கள் பார்க்குறது ரொம்ப மற்றும் அதில் ஆர்வம் செலுத்துகிறாரு. யோகா பயிற்சி மேற்கொள்கிறதில் ஆர்வம் செலுத்துகிறாரு. சம்பளமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயும் 1 லட்சம் ரூபாயும் இருக்குது அண்ணாமலை அவர்களுக்கு. கார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார் பிரியராக இருக்க நம்ம 5 கார் வச்சுருக்காரு. இவர் 1 கார் வச்சுருக்காரு. தேர்தல் நேரங்களில் பார்த்திங்கன்னா கணக்கு காட்டினது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாயும் 38 கோடி ரூபாயும் வச்சுருக்காங்களாம். உங்களுக்கு கருப்பு எம்ஜிஆர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிடிக்குமா இல்லை அண்ணாமலை பிடிக்குமாட்டதை கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு ஒரு பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் அம்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.